இன்றிரவு விசேட கூட்டத்தை கூடவுள்ள ஜனாதிபதி ரணில். நள்ளிரவு முதல் குறைகிறது எரிவாயு விலை. எதிர்வரும் நாட்களில் அரிசியின் விலை குறையும், அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம். கோட்டாபயவால் சிங்கப்பூருக்கு சிக்கல். இலங்கையில் ஆழமாக காலூன்றும் ஐஓசி நிறுவனம். இன்றிரவு ஆளும் கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இன்று இரவு இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது நாளை ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற அமர்வு மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளன. சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பல நாட்களாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஒவ்வொரு கட்சியும் முன்வைத்த முன்மொழிவுகள் கலந்துரையாடலில் பங்கு பற்றிய அனைத்து கட்சிகளுக்கும் இன்று பொதுவாக வழங்கப்பட உள்ளது. கடந்த நாட்களில் சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஜனாதிபதி பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடலை நடத்தியிருந்தார். சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவன தலைவர் முதித்து பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விலை குறைக்கப்பட உள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 246 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 99 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. அதேபோல் 2.3 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக முதித்து பீரிஸ் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சந்தையில் அதிகரித்துள்ள அரிசியின் விலை எதிர்வரும் சில தினங்களில் குறைவடையும் என அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதால் சந்தையில் அரிசி விற்பனை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்வரும் நாட்களில் அரிசியின் விலை குறைவடையும் என அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கப்பூரில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இலங்கைக்கு வருவது பொருத்தமானது அல்ல என பாதுகாப்பு தரப்பினர் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னணி தலைவர் ஒருவரிடம் ஊடகம் ஒன்றினால் வினவப்பட்ட போது தற்போது சிங்கப்பூரில் இருக்கும் கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அங்கு தங்குவதற்கு விசா கிடைத்துள்ளதால் அதற்கு முன்னர் இலங்கைக்கு வருவாரா அல்லது அன்றைய தினம் வருவாரா என்பது தொடர்பில் உறுதியான பதிலை அவர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் 50 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் கொழும்பு பங்கு சந்தைக்கு அறிவித்துள்ளது. இதனை அந்நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மனோஜ் குப்தா தெரிவித்துள்ளார். இதன்படி நாடளாவிய ரீதியில் 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு எரிசக்தி அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இன்றிரவு விசேட கூட்டத்தை கூடவுள்ள ஜனாதிபதி ரணில். நள்ளிரவு முதல் குறைகிறது எரிவாயு விலை. எதிர்வரும் நாட்களில் அரிசியின் விலை குறையும், அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம். கோட்டாபயவால் சிங்கப்பூருக்கு சிக்கல். இலங்கையில் ஆழமாக காலூன்றும் ஐஓசி நிறுவனம்.